வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். டீப் ஸ்பேஸ் ட்ராவல், இதை பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். அதாவது விண்வெளியில் தொலைதூர பயணம் அப்படிங்கிறது சாத்தியப்படலாம் எதிர்காலத்தில் அப்படிங்கிறத பற்றி பல ஃபேக்டர்ஸின் அடிப்படையில் நம்ம பேசியிருக்கோம். விண்வெளியிலே ஃபீட்டல் பர்த், அதாவது விண்வெளியில் கரு அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வரிசையில் டீப் ஸ்பேஸ் ட்ராவலுக்கு உதவக்கூடிய ஒரு பொருள், ஒரு எலமெண்ட்டை சயின்டிஸ்ட் அமெரிக்க நாட்டினுடைய ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இது. டைம் ட்ராவல், ஏலியன்ஸுடைய யூஎஃப்ஓ, இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இதை நம்பாதவங்க கூட இதில் ஏதோ ஒரு சயின்டிஃபிக் பேஸ் இருக்குது. இப்போ ஏலியன் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வந்து நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம இந்த ஏவியேஷனில் நம்ம எப்படி பண்ணுறோம், இப்போ இந்த ஃப்ளைட்டு இதெல்லாம் எப்படி, ஃப்ளைட் ப்ரொப்பல்லர்லாம் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிற மெக்கானிக்ஸ்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு லாங்கான ஏர் ஸ்ட்ரிப் இருக்கும், ஒரு ரன்வே இருக்கும், அதில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் டேக் ஆஃப் ஆகும். அதுதான் வந்து நம்ம நார்மல் மெக்கானிசம். அதே மாதிரி ஹெலிகாப்டருக்கு தனியான மெக்கானிசம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம இந்த வீடியோவில் போக வேணாம். ஆனால் இந்த மாதிரியான ப்ரொபல்ஷன் எதுவும் இல்லாமல் கிராவிட்டி எகெயின்ஸ்டான ஒரு லெவிடேஷன் நடந்தால் எப்படி இருக்கும், அது வந்து நம்ம நிறைய மூவிஸில் பார்த்துருப்போம், சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களில் பார்த்துருப்போம். ஏலியன்ஸ் வருவாங்க, சடனாக ஒரு யூஎஃப்ஓலேருந்து இறங்குவாங்க, அது முடிச்சுட்டு திரும்ப கண்ணு மிக்கிற நேரத்தில் அது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது மேலே எலும்பி பறந்து போயிடும். இது நம்ம நிறைய தடவை நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதுக்கு பேர் ஆன்டி கிராவிட்டி ப்ரொபல்ஷன்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்டி கிராவிட்டி ப்ரொபல்ஷன் நம்ம வீடியோவில் நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். இதை எனேபிள் பண்ணுறதுக்கு ஃபிசிக்ஸ் எந்த அளவுக்கு உதவுது, அதாவது ஃபிசிக்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது, பௌதிக அடிப்படையில் பார்க்கும்போது ஆன்டி கிராவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அட்டைன் பண்ணுறதுக்கு. ஒரு ஹைலி சூப்பர் கண்டக்டர், ஒரு ஹைலி பவர்ஃபுல்லான ஒரு சூப்பர் கண்டக்டர் இருந்தால் தான் இது சாத்தியம் அப்படிங்கிறது அறிவியல் கூறக்கூடிய உண்மை. இதுவரைக்கும் பூமியில் கண்டுபிடிக்கப்பட்ட, இதுவரைக்கும் பூமியில் இயக்கத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் கண்டக்டர்ஸில் கார்பனேஷியஸ் ஹைட்ரைட் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட கார்பனேஷியஸ் சல்ஃபர் ஹைட்ரைட் இதுதான் வந்து நம்ம பயன்படுத்துறதுலேயே, நம்ம அறிவியல் உலகம் சொல்கிறதுலேயே ரொம்ப சூப்பர் கண்டக்டர்லேயே ரொம்ப அதிக திறன் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் கண்டக்டர்னால் முதல்ல என்ன, ரொம்ப டெக்னிக்கலாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள், மின் கடத்தி அப்படின்னு சொல்லலாம் தமிழில். ஒரு பொருள், இப்போ உதாரணத்துக்கு தண்ணீர் இருக்குது, தண்ணி வாட்டர் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு நமக்கு தெரியும். அது சூப்பர் கண்டக்டராக எப்போ மாறும் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி வரைக்கும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃப்ளோ பண்ண வச்சோம் அப்படின்னா, அந்த எலக்ட்ரிக் எனர்ஜியில் எந்த விதமான லாஸும் இல்லாமல் அது அந்த பொருளை கடந்து போகுது அப்படின்னா இட்ஸ் அ சூப்பர் கண்டக்டர். இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி மூலமாக இந்த ஏலியன் டெக்னாலஜிக்கும் இந்த டீப் ஸ்பேஸ் ட்ராவலுக்கும் எப்படி பயன்பாடு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் ரொம்ப சிம்பிள், எளிமையாக சொல்லணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ரிப்பல்ஷன் மூலமாக தான். இப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள் இருக்குது, ஒரு சூப்பர் கண்டக்டர் இருக்குது, அதில் வந்து இல்லை ஒரு நார்மலான கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இருக்குது, அதில் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை மின் காந்த புலத்தை பாய்ச்சும் போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அது மின் கடத்தியாக செயல்படும், ஒரு குறிப்பிட்ட பொட்டன்ஷியலுக்கு அது கண்டக்டராக செயல்படும். இதுவே சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில், அதாவது பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு நீங்கள் இந்த சூப்பர் கண்டக்டர்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்கும்போது அது ஒரு மேசிவான ரிப்பல்ஷனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிப்பல்ஷனை பயன்படுத்தி டீப் ஸ்பேஸ் ட்ராவல் மட்டும் இல்லாமல் பூமியிலேயே இப்போ நம்ம அதிவேக ட்ரெயின், புல்லட் ட்ரெயின் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், டோக்கியோவில் இருக்குது, உலகெங்கிலும் பல வளர்ந்த நாடுகளில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஹைப்பர் லூப் ட்ராவல் பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம், கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசியிருப்போம், ஃபோர்த் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லியெல்லாம் பேசியிருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் கூட இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிற இந்த பிரின்சிபல் உதவும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, யூஎஃப்ஓஸ்க்கும் இதுக்கு என்ன சம்மந்தம், டீப் ஸ்பேஸ் ட்ராவலுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? ஒரு ப்ரொபல்ஷன் அப்படின்னா பூமியில் புவியீர்ப்புக்கு எதிராக, பூமிக்கு புவியினுடைய கிராவிட்டி எகெயின்ஸ்டாக ஒரு கண்டெய்னரோ ஒரு சேட்டலைட்டையோ இல்லை ஏதோ ஒரு பேலோடை நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு மேலே கொண்டு போகணும் அப்படின்னா கிராவிட்டி எகெயின்ஸ்டான அந்த எஸ்கேப் வெலாசிட்டி அந்த வெஹிக்கிளுக்கு இருக்கணும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்எல்வி, பிஎஸ்எல்வின்னு பல வகையான இஸ்ரோ ராக்கெட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உலகெங்கிலும் இந்த டெக்னாலஜி கிட்டத்தட்ட 100 நூற்றாண்டு பழமை ஆயிடுச்சு. அதாவது 100 நூற்றாண்டு காலமாக வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போது நம்ம சொல்கிறது இந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறது, கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிறத விட ஹைப்போதட்டிக்கலாக, தியரட்டிக்கலாக கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெட்டாலிக் ஹைட்ரஜன். எஸ், ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு கேஸ், ஒரு வாயு அப்படின்னு நமக்கு தெரியும். ரெண்டு ஹைட்ரஜன் அணுவும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் சேர்ந்து தான் வாட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஹைட்ரஜனுங்கிறது ஒரு வாயு பொருள்.
இது இது ஒரு கேஷியஸ் சப்ஸ்டன்ஸ். இது வந்து மெட்டலாக இருந்ததுன்னா உலகத்திலேயே, ஏன் இந்த பிரபஞ்சத்திலேயே கூட சொல்லலாம், இந்த மொத்த பிரபஞ்சத்துலேயுமே ரொம்ப பெரிய சூப்பர் கண்டக்டராக அந்த ஹைட்ரஜன் தான் இருக்கும். அப்போது அப்படி ஒரு மெட்டாலிக் சூப்பர் கண்டக்டர் இருக்குது, அப்படி ஒரு மெட்டாலிக் ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா எங்கே இருக்குது? பூமியில் கண்டிப்பாக மெட்டாலிக் ஹைட்ரஜன் இல்லை. இப்போ வரைக்கும் பூமியில் லேபரேட்டரியில் ஒரு சின்ன அளவில் ப்ரொடியூஸ் பண்ணப்படுதே தவிர சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பூமியில் இல்லை. நம்மளுடைய சூரிய குடும்பத்திலேயே வியாழன் அப்படிங்கிறது ஒரு கேஷியஸான கிரகம் நமக்கு தெரியும். ஜூபிட்டர், ஜூபிட்டருடைய அயன் கோரில், அதாவது ஜூபிட்டருங்கிறது எர்த்து மாதிரியான ஒரு பிளானெட்டு, எர்த்தை விட பல மடங்கு பெரிய பிளானெட்டு. அந்த ஜூபிட்டரில் அதனுடைய கோர் இன்றைக்கும் ஒரு லாவா மாதிரி, இப்போ இங்கே வந்து எரிமலை குழம்புலாம் வெளியே வருது, பூமியினுடைய கோர்லேருந்து எரிமலை குழம்புலாம் வெளியே வருது. அதே மாதிரி அந்த ஜூபிட்டருடைய கோரில் மெட்டாலிக் ஹைட்ரஜன் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மெட்டாலிக் ஹைட்ரஜன் இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய கார்பனேஷியஸ் சல்ஃபர் ஹைட்ரைடை விட பல மடங்கு சூப்பர் கண்டக்டிவிட்டி கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒருவேளை மனிதர்கள் அட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா டீப் ஸ்பேஸ் ட்ராவல், இப்போ இங்கேருந்து ஆண்ட்ரோமீடா கேலக்சி தான் நமக்கு நியர்பை கேலக்சி, இங்கேருந்து ஆண்ட்ரோமீடா கேலக்சிக்கு போகணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒளியாண்டுகள் ஆகுது இல்லையா, அந்த ஒளியாண்டுகளை ரொம்ப சீக்கிரமே நம்ம கடந்துட முடியும் இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி மூலமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த விளக்கம் நம்ம சொன்னோம். இது ஒருவேளை நடந்ததுன்னா இது மெட்டீரியலைஸ் ஆகி ஜூபிட்டர்லன்ட்டு இல்லை லேபார்ட்டிலேயே இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் இதை சிந்தசைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா மனிதர்கள் யூஎஃப்ஓஸை விட, இன்னும் சரியாக சொல்லணும்னா ஏலியன் டெக்னாலஜி, நம்ம இன்றைக்கி எதை பார்த்து வியந்துக்கிறோமோ, எதை பார்த்து நம்ம வந்து ஆச்சரியப்படுறோமோ, அறிவியல் உலகம் ஏற்றுக்கலை அப்படின்னா கூட ஏதோ ஒரு ஃபினாமினன் இருக்குது அப்படிங்கிறத அரசாங்கங்கள் ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்கு மெல்ல. இது ஒரு அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளைங் ஆப்ஜெக்ட், ஆனால் நம்மளை மாதிரியான நார்மலான ஒரு ப்ரொபல்ஷனை அது இயங்கலை அப்படிங்கிறத ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ப்ரொபல்ஷனுக்கு பின்னாடி இருந்துதான் சொல்லப்படக்கூடிய, இல்லை அவங்கக்கிட்டேருந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணப்பட்ட டெக்னிக்கில் ஒன்று தான் இந்த மெட்டாலிக் ஹைட்ரஜன் சொல்கிறாங்க. எனிவே இது ஜூபிட்டரில் ஒரு பெரிய அளவில் சோர்ஸாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில். ஆனால் இதுலேயும் பிரச்சனை இருக்குது. ஜூபிட்டரில் போய் ஒரு குறிப்பிட்ட நாடு, உதாரணத்துக்கு யூஎஸ் மட்டும் அங்கே போய் மைனிங் பண்ணுறாங்க, இப்போ மூனில் மைனிங் பண்ணுறதா சொல்கிறாங்க ரகசியமாக சைனா, இப்படி பல நாடுகளும் அந்தந்த ஒரு அவங்களுக்கு என்ன சோர்ஸ் கிடைக்குதோ அதை வச்சுட்டு ஒவ்வொரு அஸ்ட்ராய்ட்லேயும் ஒவ்வொரு பிளானட்லையும் போய் பூமியில் பண்ணுற மாதிரி அங்கேயும் போய் ஒரு கமர்ஷியலைஸ் ஆகிடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸாக கொடுங்க. இன்னொரு சிந்தனை தூண்டும் புது காணொலியில் சந்திப்போம். நன்றி.